வணக்கம், வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசைக்கு சமையல் வந்து கொஞ்சமாக பயத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சமாக பாயசம், ஒரு உளுந்து வடை, இன்றைக்கி அரைச்சி விட்ட சாம்பார், தக்காளி ரசம், பூசணிக்காய் கூட்டு. பூசணிக்காய் கூட்டு மாத்திரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பூசணிக்காய் கூட்டுக்கு அடியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு பூசணிக்காய் கூட்டுக்கு ரெடி பண்ணிக்காய குட்டி குட்டியாக கட்டங்கட்டமாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் நீட் நீட்டாக இந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு வந்து கல் உப்பாக சேர்த்துட்டுருக்கேன். இந்த மாதிரி நீட் நீட்டாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதே வந்து பெரிய துண்டமாக போட்டு சாம்பார்லலாம் போடும்போது நாங்கள்லாம் நல்லா இவ்வளோ பெருசாக இருக்குமா, அப்படி நீட்டாக அப்படி ஐஸ் மாதிரி இருக்கும். இந்த ஐஸ் ஐஸ்ன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு ஐஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுன்னு கூட ஒரு காலத்துலலாம் சாப்பிட்ருக்கோம். இப்போ வந்து இதுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டுனா போதும். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுனா போதும். இப்போ இதுக்கு வந்து கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு எல்லாமே அடியில் போகிற மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே அடியில் போட்டுட்டு கூட போட்டிருக்கலாம். போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தான் தண்ணி ஊற்றணும். ஏன்னா இது வந்து பூசணிக்காயை வந்து தண்ணி விட்டுக்கும். அந்த தண்ணி ப்ளஸ் இந்த தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து இந்த கடலைப்பருப்பு ஒரு அரை வேக்காடாக வெந்துக்கும். இப்போ வந்து சாம்பாருக்கும் ரசத்துக்கும் தேவையான பருப்பு கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு தண்ணி விட்டுக்கலாம். இதை விட்டு நல்ல ஒரு ரெண்டு விசில் இல்லை மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இன்னொரு அடுப்பில் ஒரு பிடிச்சபடி எடுத்துக்கலாம். நம்ம வந்து அரிசி ஒரு கையால் ஒரு பிடிச்சபடி அவ்வளோதான் இருக்குது. அதுமாரி ஒரு அதே மாதிரி ஒரு பிடிச்சபடி பயத்தம்பருப்பு. அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ, இப்போ இதால் ஒரு கப்பு பயத்தம்பருப்பு ஒரு கப்பு ரைஸ் போட்டிருக்கேன். அப்போ ஒரு கை அப்படி போட்டிருக்கேன். அதை மாதிரி கால் கை அளவுக்கு கால் கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு. ஏன்னா வெறும் நாளில் பண்ணும்போது ஒரு இது பண்ணும்போது கடலைப்பருப்பு சேர்த்து தான் செய்யணும். நம்ம இதுக்கு தகுந்த தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து உளுந்து வடைக்கு வந்து உளுந்து நினச்சிக்கலாம். ரெண்டு கப்பு உளுந்து போட்டிருக்கேன். ரெண்டு கப்பு உளுந்துக்கு ஒரு கால் கப்பு அரிசி போட்டு இது நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து சாம்பாருக்கும் ரசத்துக்கும் வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு வறுத்துக்க போகிறேன். அதுக்கு வந்து சாதா அரைச்சி விட்ட சாம்பார் தான். தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போகிறோம். கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக ரெண்டே ரெண்டு மிளகு, ஒரு மூணு வரமிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதை வந்து நல்லா சின்னதாக வச்சு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அதோட ஒரு கால் இன்ச்சு கூட இருக்காது, ரொம்ப குட்டி பீஸு இஞ்சி சேர்த்து அரைச்சி பாருங்கள், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து நிறையா வந்ததுன்னா சாம்பார் வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. எப்போதுமே கம்மியாக போட போட டேஸ்ட் வந்து அதிகரிக்கும். இது வந்து நல்லா செவக்க வறுத்தாச்சு. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ரசத்துக்கு வறுத்துக்கலாம். அதேமாரி ரெண்டே ரெண்டு மிளகு, ரெண்டு மிளகாய் வத்தல், சீரகம் ஒரு கால் டீஸ்பூன், தனியா ஒரு அரை டீஸ்பூன். இதையும் வந்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ வந்து இதையும் நல்லா வறுத்தாச்சு. இந்த அடுப்பில் ரசம் வச்சுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, சாம்பார் ரசம் ரெண்டுத்துக்கும் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். சாம்பாருக்கு இதோட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி விட்டதை விட்டு அதுக்கு தகுந்த அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம்.
ரசத்துக்கு வறுத்ததோட கொஞ்சமா கொத்தமல்லி ஒரே ஒரு தக்காளி போட்டு இதை நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். ரசத்துக்கும் அரைச்சி விட்டதை விட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதுல போடலனாக்க நம்ம இதுல சேர்த்துக்கலாம். நிறைய தேங்காய் அரைச்சி விட்ட சாம்பாருக்கும் ரசத்துக்கும் தனித்தனி கரண்டி போடணும். கூட்டுக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இந்த கூட்டு வேக வச்ச அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரேடியாக தண்ணி ஆகிடும். நம்ம வந்து அரைச்ச இது தேங்காய் இந்த தண்ணியை எடுத்து வச்சுருவோம். தனியாக திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காயும் பச்சை மிளகாயும் நல்லா நைஸாக அரைச்ச விழுதை வந்து அதோட சேர்த்து இந்த மிக்சி அலம்புறதுக்கு அந்த தண்ணியை விட்டே இந்த கூட்டுலேருந்து எடுத்த இந்த தண்ணியை விட்டே நம்ம அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். கூட்டு அவ்வளோதான். இதை வந்து நல்ல ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிட்டெல்லாம் இந்த கூட்டு ரெடி ஆகிடுது. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்டினா இந்த இது வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து ரசம்லாம் கொதிச்சாச்சு, நல்லா வெந்தாச்சு. இப்போ அதுக்கு வந்து பருப்பு ஜலமும் ப்ளஸ் சாம்பாருக்கு அந்த பருப்பையும் ஆட் பண்ணி ஆட் பண்ணாக்க இந்த வந்து குழம்பு ரசம் ரெண்டுமே ரெடி ஆகிடுது. இப்போ வந்து வாணலியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துண்டு நெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஜீரகம் ரெண்டும் தாளித்து குழம்பு ரசம் ரெண்டுத்துக்குமே இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுது. குழம்பு ரசத்துக்கு போட்டாச்சு. இப்போது இதுக்கு அடுத்தபடியாக திரும்ப அதை வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகோடு சேர்ந்து கடுகு வெடித்ததுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து கூட்டுக்கு கூட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. பெருங்காய பொடி எல்லாமே போட்டே ரெடியாக வச்சுருக்கோம். அது மாதிரி கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து மேலே கருவேப்பிலை பெருங்காயம் தேங்காய் எண்ணெய் எல்லாம் விட்டு அந்த இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு பிட்டு தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சா போகும். இப்போ வந்து வாணலியை ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு முட்டை நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு ஒரு 10-15 முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட்டாக வறுத்துக்கோங்க. ரோஸ்ட்டாக வறுத்து பாயசத்துக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இதுக்கு அந்த பாயசத்துக்கு அந்த அரிசி பயத்தம்பருப்பு கடலை பருப்பு எல்லாம் வெந்த இதை வந்து நல்லா இதை போல் ஒரு கரண்டியோ ஒரு மத்தோ போட்டு மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா நைஸாக குழச்சி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டே வந்து குழச்சி வச்சுருந்தா தான் இதில் போட்டு கலரும்போது நமக்கு நைஸ் ஆகும். இப்போ வந்து அதுக்கு தேவையான ஒரு கப்பு பயத்தம்பருப்பு ஒரு கப்பு அரிசி 1/4 கப்பு கடலை பருப்பு போட்டுருந்தோம் இல்லையா, அதுக்கு 4 கப்பு அளவுக்கு எந்த கப்பால் போட்டுக்கிறாலோ அதே கப்பாலே 4 கப்பு வந்து வெல்லம் போட்டிருக்கேன். வெல்லம் போட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து அதை வந்து நல்லா வடிகட்டி கரைச்சி வடிகட்டிக்கணும். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா வடிகட்டிக்கோங்க. அந்த வடிகட்டும் போது அந்த இப்போ இது நல்ல வெல்லம் கரைஞ்சாச்சு. இப்போ வந்து அந்த குக்கர்லேயே அந்த சாதத்துலேயே போட்டு இதை சேர்த்து வடிகட்டி எடுத்துன்ட்டு இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் இந்த சாதத்தோடு சேர்த்து வந்து இது கையால் மசிக்க முடியாது. கையால் மசிக்கும்போது அது வந்து சாதமும் அதுவும் நல்லா மிக்ஸ் ஆன மாதிரி ஆகாது. தனித்தனியாக மூச்சு மூச்சு நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணேன், லேசாக பெரிய மிக்சியில் போட்டு லேசாக ஒரு அடி அடிச்சுட்டேனாக்க நல்லா நைஸாக இதை போல் ஆகிடும். நான் ரொம்ப குழக்குழன்னு அரைக்கக்கூடாது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக அரைக்கிற மாதிரி இன்ச்சில் வச்சு அரைக்கணும். அந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இந்த தேங்காய் அரைச்சோம் இல்லையா, தேங்காய் பாலாக வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை தேங்காய் அரைச்சி வேணாலும் விட்டுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி நல்லா லிக்விட் பதத்துக்கு இது போரில் இது ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னாக்கா பால் எடுத்துக்கலாம். நம்ம வந்து காய்ச்சின பாலை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதுக்கு சர்க்கரையும் சேர்த்து போட்டோம்னாக்கா கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், ஸ்வீட்டு டேஸ்டியாக இருக்கும். இதை மாதிரி போட்டதுக்கப்புறம் இது கடைசியாக வந்து ஏலக்காய் பொடி போட்டு முந்திரி பருப்பு போட்டால் இந்த பாயசம் வந்து ரெடி ஆகிடுது. ஆஹா, யம்மியான டேஸ்டியான பயத்தம்பருப்பு கடலை பருப்பு அரிசி போட்ட பாயசம் தேங்காய் அரைச்சி விட்டு தேங்காயோட பாலோட இந்த ஸ்வீட்டு சர்க்கரை வெல்லம் எல்லாத்தோட வாசனையோடையும் ஏலக்காயோட வாசனையோடையும் இந்த பாயசம் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுது. இதில் க்ரன்ச்சியாக கடிபடுறதுக்கு வந்து முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து நல்லா ரோஸ்ட்டாக இதை போல் போட்டாக்க அந்த பாயசம் வந்து ரொம்ப கடைசியாக ஒரே ஒரு முட்டை நல்லா நெய்யை விட்டு இறக்கினேலக்க இந்த பாயசம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் சாப்பிட்டு பாருங்கோ.
இப்போ வந்து உளுந்து அரிசி ஊற வச்சது ரெடி ஆயிடுது வடைக்கு. அதோட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா அரைச்சி நேற்றுக்கு ஏற்கனவே காமிச்சிருக்கேன், ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு. அந்த உளுந்து வடையும் இப்போ ரெடி ஆகிடுது, சாதம் ரெடி ஆகிடுது. வடை, கூட்டு, சாம்பார், ரசம், பாயசம் எல்லாமே ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.